ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சின்னஸ் வ்ளாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் லஞ்ச் ரொட்டீன் வ்ளாக் தாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது. அதே மாதிரி இன்றைக்கி நான் வேக்சின் போட்டுட்டேன். ஸோ ப்ளீஸ், நீங்கள் இன்னும் வேக்சின் போடலை அப்படின்னா கண்டிப்பாக வேக்சின் போட்டுக்கோங்க. இப்போதே இந்த சூழ்நிலைக்கு நம்ம கண்டிப்பாக வேக்சின் போட்டே ஆகணும். ஸோ ப்ளீஸ், வேக்சின் எல்லாருமே போட்டுக்கோங்க. இன்றைக்கி தான் நான் வேக்சின் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு வேக்சின் போட்டதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாளையோட வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் செஞ்சுருந்தேன். அதாவது மில்லட்ஸில் வந்து பாயசம் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமா ஃபிஷ் குழம்பு வச்சுருந்தேன். இன்றைக்கி வேறு எதுவும் ஸ்பெஷலும் கிடையாது. மில்லட் பார்த்தீங்கன்னா குதிரைவாலி அரிசி நான் எடுத்திருக்கேன். ஒரு 3 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்து ஒரு 4-5 முறை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ் ஊற போட்டுட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வைக்கிறப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அப்போ ரொம்ப ஒட்டாமல் உதிரி உதிரியாக சூப்பராக வரும். இடையிடையே ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் எகைன் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப குறைவாக வேகணும். அப்போ தான் நம்ம வெள்ளை பாகெல்லாம் சேர்க்குறப்போ இது கரெக்டான பதத்துக்கு வரும். நல்ல குறைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி மறுபடியும் நான் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ எதுக்காக வச்சுருக்கேன்னா நான் வந்து வெள்ளை பாகு ரெடி பண்ணுறேன். அதுக்காக இப்போ தேவையான அளவுக்கு வெள்ளை பாகு சேர்த்துருக்கேன். இப்போ 1 கப்பு நீங்கள் அரிசி எடுத்துருக்கீங்கன்னா 3/4 கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெள்ளை பாகு இப்போ ரெடி பண்ணிட்டேன். பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து வேறு பாத்திரத்தில் நான் மாற்றிருக்கேன். அந்த பாத்திரம் வந்து அளவு கரெக்டாக இல்லை, அதனால் வேறு பாத்திரத்துக்கு மாற்றியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை பாகை இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கிறேன். சிலர் இதில் வந்து பருப்பு சேர்ப்பாங்க. இப்போது 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் குதிரைவாலி அரிசி அதாவது மில்லட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 டம்ளர் அளவுக்கு இல்லைனா 1/2 டம்ளர் அளவுக்கு பருப்பு சேர்த்துப்பாங்க. ஏதாவது ஒரு பருப்பு, இப்போ செருப்பருப்பு சேர்த்துக்கலாம் இல்லைனா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேர்த்து செய்கிறவங்களும் இருக்காங்க. செருப்பருப்போ இல்லை கடலைப்பருப்போ அது எதுவும் எங்கிட்ட இல்லை. உண்மையிலே இருந்துச்சு அப்படின்னா நான் அதில் 1/2 டம்ளராவது போட்டிருப்பேன். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். மெல்ல பாகு சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா 1/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது வந்து உங்ககிட்ட பால் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். ஸோ இதுவும் பால் சேர்த்ததுக்கு அப்புறமும் நல்ல கொதி வரட்டும். குதிரைவாலி அரிசி வேக வைக்கிறப்பவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தேன். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 or 10 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அரிசி வேகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஆரோக்கியமானது. குழந்தைங்க வந்து நீங்கள் மில்லட்ஸில் வேறு ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இதே மாதிரி பாயசம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க. அதுவே நமக்கு பெரிய விஷயம் தானே, அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யில் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் ரெண்டும் வந்து வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பாயசம் வச்சிங்கன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நிறையெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாயசம் செய்யணும் அந்த மாதிரி எதுவுமே பிளான் பண்ணலை. திடீர்னு எனக்கு தோணுச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ உடனே செஞ்சுட்டேன். எனக்கு இருந்துச்சு பொருள் இருந்தனால உடனே நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கும் வந்து எப்போது ஸ்வீட்டு சாப்பிட்ணுன்னு தோன்றுறப்போ சாப்பிடலாம் டயட்டில், ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட மில்லட் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபிஷ் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்காக இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடையில் பார்த்தீங்கன்னா 1/3 பல் பூண்டு அதுக்கப்புறமா ஒரு
மூணு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது ஓரளவு சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காவை சேர்த்து நல்லா சிவக்க நம்ம வறுத்தெடுத்துக்கணும். இப்போ மசாலா ஆட் பண்ணுறேன். மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், வெந்தயம் இதெல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் வறுக்கிறப்போ. மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதை அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுத்ததுக்கப்புறமா தான் நான் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கடாயில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போது கடுகு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தேன். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு அப்படியே விட்டுப்போம். இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா புளிக்கரைசல் சேர்க்குறேன். ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு வந்து புளி எடுத்திருக்கேன். அந்த புளிக்கரைசல் சேர்த்துக்கிறேன். புளி எப்போவுமே ஒரு முறை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டு தான் நான் பிழிஞ்சி எடுப்பேன். டெய்லி ஃபிஷ் குழம்பு இந்த மாதிரி ஏதாவது இருக்கனால புளி வந்து எப்போவுமே தண்ணியில் ஊற போட்டு நான் வச்சுருப்பேன். பேலன்ஸ் வர்றத ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போது தேங்காய் நம்ம அரைச்சி விழுத ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் விழுத சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃபிஷ் வந்து கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா நெம்மீன் சூரை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். எனக்கு அது வந்து கரெக்டாக அதோடய பேர் எனக்கு தெரியலை. எங்கள் ஊரில் நெம்மீன் சூரை அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் விலை அதிகமான ஒரு மீன், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மீன். ஸோ அதை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எகைன் போட்டுக்கலாம். இப்போ ஃபிஷ்ஷை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஃபிஷ்ஷை சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் ஒரு 10-15 மினிட்ஸ் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீன் குழம்பு சூப்பராக வந்து ரெடியாக கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் தான், ஒரு ஸ்வீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் குழம்பு, அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார்